இப்படி ஒரு ட்ரீட் வரும் அப்படின்ட்டு ரசிகர்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தர்பார் திரைப்படத்துலேருந்து இரண்டு சூப்பரான ஸ்டில்ஸை வந்து ஏஆர் முருகதாஸ் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டில்ல பாருங்க, ஒரு மாதிரி கிரே கலரில் வந்து ஒரு ஷர்ட் ஒன்று போட்டுட்டு சூப்பர் ஸ்டாருடைய அந்த பியர்ட் ஸ்டைல், பிளாக் பியர்ட், அது மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு ஸ்டில்ல பார்த்தோம் அப்படின்னா காக்கி சட்டை யூனிஃபார்ம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு கூலர்லாம் போட்டுட்டு பாபா படத்தில் பார்த்துருப்போம். ஒரு குடவுன் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டில்லை வந்து இந்த ஸ்டில்ஸில் வந்து ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க லீக்கான ஸ்டில்ஸையே வந்து ஹெச்டியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு இருந்தது. அது மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் கூட ரசிகர்களுக்கு இருந்தது. அது மாதிரி வந்து ரசிகர்களை ஏமாற்றாமல் ரெண்டு ஸ்டில்ஸ் வந்து ஒன்று மாஸா இன்னொன்று கிளாஸா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு ஸ்டில்ஸை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க பொங்கலுக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெளிவாகவே புரியுது. இந்த ஸ்டில்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து எந்த படங்களுக்குமே அப்டேட் அப்படிங்கிறத வந்து ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டாக வந்து கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் தர்பார் தான் முதல் முறைன்னு சொல்லணும். காரணம், பொதுவாக எந்த ஒரு புது படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்று செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகும், இல்லைனா மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகும், இல்லைனா டேரெக்டாக டீசர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் தர்பார் திரைப்படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஹெச்டி இமேஜஸ் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதை எல்லாருக்குமே திருப்தி ஏற்படுற வகையில் தான் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் இந்த ஸ்டில்ஸை பாருங்கள், அதை சூப்பர் ஸ்டாருடைய இந்த பார்வையை பாருங்கள், சும்மா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு ஞாபகத்தை வந்து நமக்கு அப்படியே ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு ஸ்டில்லில் உங்களுக்கு எந்த ஸ்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே தெரிவிங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இதை வச்சு நீங்களும் டிசைன்லாம் போஸ்டர் டிசைன்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணலாம். பண்ணி தர்பார் போஸ்டர் டிசைன் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாகில் நீங்கள் வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதையும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள்லாம் சேர்ந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. மேலும் இந்த ரெண்டு ஸ்கில்ஸில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பெற தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.